ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நானும் கேலே பிஜே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ இந்த மேட்ச் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கேம் பிளே மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஒரு 5-0 கேமாக இருக்கும் போது, ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த போட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய நியூயார்க்கில் கூடிய ஸ்டேடியம் நசோ கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் வந்துட்டு லைவ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு டாஸ் டைம். ஸோ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் டாஸ் டைம். ஸோ டாஸ்ல வந்துட்டு கண்டிப்பாக டாஸ் போட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் வந்துட்டு டைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு பவுலிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி. ஸோ பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ பாகிஸ்தான் ஒன் த டாஸ் அண்ட் வாட் தேர் கோயிங் டு டிசைடுங்க. ஸோ ரோஹித் சர்மா வரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் பேட்டிங் எடுத்துருக்காங்க, சர்ப்ரைஸ்ங்க. ஸோ பாகிஸ்தான் ஹஸ் சோசன் டு பேட் அகேன்ஸ்ட் இந்தியா. ஸோ 5 ஓவரில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ரன் ஸ்கோர் பண்ணதுக்கு போனாங்க. பட் இந்த பிச்சில் வந்துட்டு சேசிங் வந்துட்டு லிட்டில் பிட் கொஞ்சம் ஐடியலாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்துட்டு நம்ம எவ்வளோ டார்கெட் வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இது வரைக்கும். ஸோ பட் பாகிஸ்தான் ஸ்டில் தாட் டு பேட் அட் ஃபர்ஸ்ட். ஸோ முகமது ரிஸ்வான் அதுக்கப்புறம் வந்து பாபர் அசாம் ஓப்பனிங் வராங்க. ஸோ முதல் ஓவர் ஜஸ்பிரித் பும்ரா போலிங் போட போறாங்க. ஸோ ஜஸ்பிரித் பும்ரா டு முகமது ரிஸ்வான் என்ன நடக்க போயிருந்த இடத்துல, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ வாட் வில் ஹேப்பன். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப். முதல் பால் ஆஃப் தி இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி. ஜஸ்பிரித் பும்ரா இன்னொரு விக்கெட் எடுப்பாங்க. முதல் பந்திலே விக்கெட் எடுத்து ஒரு மொமெண்டமே இந்தியா பக்கம் திருப்பி விட்டுருக்காரு. முதல் பந்திலே இரண்டாவது பந்து மறுபடியும் அதே வைடு. ஆனா இந்த முறையில இன்னொரு ஃபீல்டர் இருக்காரு, இன்னொரு விக்கெட் தான். இரண்டாவது பந்தில இன்னொரு விக்கெட் எடுத்துக்காருங்க. முகமது சிராஜ் இல்லை, மன்னிக்க வேண்டும், கேட்ச் பிடிச்சது யாரு? எஸ் கேட்ச் பிடிச்சது முகமது சிராஜ் தான் நினைக்கிறேன். ஜஸ்பிரித் பும்ராவுக்கு இரண்டாவது விக்கெட்டுங்க. இரண்டு பந்துகள் போட்டு இரண்டு விக்கெட் தூக்கி இருக்காருங்க அந்த ஜஸ்பிரித் பும்ரா. இந்தியா இஸ் ஆன் அ ரோல். பாகிஸ்தான் அதாவது இந்தியா ராக் அண்ட் பாகிஸ்தான் ஷாக் எடுங்க அந்த இடத்துல. யார் கேட்ச் பிடிச்சது? எஸ் அப்கோர்ஸ் சிராஜ் தான் கேட்ச் பிடிச்சிருக்காரு. முதல் இரண்டு பந்துகள்ல இரண்டு விக்கெட் காலி பார் பாகிஸ்தான். இந்தியா இஸ் ஆன் அ ரோல். ஜஸ்பிரித் பும்ரா என்னங்க பூம் 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 பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. பூம் பூம் இஸ் புல்லிங் வித் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் முதல் இரண்டு பந்துகள் இரண்டு விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ பக்கர் ஜமான் வராருங்க. இவர் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளு. இந்தியாக்கு எதிராக வந்து நல்லா அடிச்சிருக்காரு. சாம்பியன் ஷாப்பி ஃபைனல்ஸ் 2007 ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ இவர் விக்கெட் எடுத்தார் ஜஸ்பிரித் பும்ரா. இவர் விக்கெட் ஆன நோ பால் எடுத்தார். ஸோ மூன்றாவது வந்து ஆன் ஹாட்ரிக் பும்ரா. மூணாவது வந்து பக்கர் ஜமான் லெக் சைடில் தட்டி விட்டுருக்காரு. ராணி பாத் பவுண்டரி நினைக்கிறேன். ராணி பாத் பவுண்டரி. மூன்றாவது வந்து ஹாட்ரிக் பால்ல வந்து ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு பக்கர் ஜமான். இப்பதான் சொல்லிக்கிறேன், பக்கர் ஜமான் வந்துட்டு இந்தியாக்கு எதிராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ப்ரீவியஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல காட்டுறாருங்க. எப்பா நீ யாரை வேணா விக்கெட் எடுத்துக்க, ஆனா என்னைய விக்கெட் எடுக்கணும், நீ கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்டா யோசிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாரு. ஸோ முதல் பந்திலே பவுண்டரி அடிச்சு ஆரம்பிச்சிருக்காரு. 5வது 4வது பந்து கமிங் அப். ஜஸ்பிரித் பும்ரா டு பக்கர் ஜமான். இவருக்கும் ஒரு வைடா போட்டாருன்னா அவுட் ஆகுது வாய்ப்பு இருக்குமா? வெயிட்டன்சி. 4வது பந்து வைடா போடுறாரு. ஓ லவ்லி இன்ஸ்விங். ஓ மை காட், அந்த பால் எப்படி பேட்டை மிஸ் பண்ணுச்சுன்னு தெரியவில்லை என்றுலே. சரியான ஸ்விங், அருமை தம்பி அருமை அப்படின்றாங்க அந்த இடத்துல. ஸோ 5வது பந்து ஜஸ்பிரித் பும்ரா டு பக்கர் ஜமான். 4 ரன்கள் அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான். 2 விக்கெட் இழந்து பாபர் அசாம்னு ஒரு பால் கூட ஸ்ட்ரைக்கு வரல. 5வது பந்து பும்ரா டு ஆ நல்ல அவுட் சைடு எஜ்ஜி நல்ல பால் அண்ட் தடுத்து விட்டாங்க. ரோஹித் சர்மாவை அந்த இடத்துல ஃபீல் பண்ணதுல ரவீந்திர ஜடேஜா. ஸோ 5 பந்துகளை பாகிஸ்தான் வந்துட்டு 4 ரன்கள் அடிச்சிருக்காங்க ஃபார் த லாஸ்ட் ஆஃப் 2 விக்கெட்ஸ். கடைசி பந்து கமிங்க. பும்ரா கேன் ஹி டேக் 1 மோர் விக்கெட்? ஒரு விக்கெட் போட்டியை முடித்து கொடுப்பாரா? பால் ரொம்ப வைடா போட்டாரு. ஆனால் இதை வந்துட்டு கொஞ்சம் ஃபைனாக பிளே பண்ணலங்க. இந்த முறை வந்துட்டு பாபர் பக்கர் ஜமான் வந்துட்டு வில் கெட் 2 இல்லைங்க, சிங்கிள் மட்டும் தான் ஓடிருக்காங்க. ஓ மை காட், சர்ப்ரைசிங் ரன்னிங் ஃப்ரம் பாகிஸ்தானுங்க. 1 ரன் மட்டும் ஓடுறாங்க. முதல் ஓவர் முடியல பாகிஸ்தான். 5 ரன்கள் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. பும்ரா அருமையான பவுலிங் போட்டுருந்துருக்காருங்க. அருமையான பவுலிங் ஃப்ரம் பும்ரா. ஸோ 2வது ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் வராரு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கோட பவுலிங்கில் வந்துட்டு இப்போ பக்கர் ஜமான் தான் ஸ்டில் பேட்டிங் ஆட போறாரு. பக்கர் ஜமான் இஸ் ஸ்டில் ஆன் பேட்டிங். முதல் பந்து ஹர்ஷ்தீப் டு பக்கர் ஜமான் ஷார்ட் ஆஃப் போடுறாரு. லெக்ஸில் புல் பண்ணி விட்டுருக்காரு. வில் கெட் 2 இல்ல 4 போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. கரெக்டாக கேப் பைசெக் பண்றாரு. பக்கர் ஜமானுக்கு 2வது பவுண்டரி. ஏதாவது ஷார்ட் ஆஃப் போட்டாரு. ரெண்டு பேர் இருக்க லொகேஷன் போது கரெக்டாக ரெண்டு பேருக்கு நடுவால் அடிச்சு விட்டு ஒரு பவுண்டரி எடுத்துருக்காரு பாகிஸ்தான். 9 ரன்கள் 2 விக்கெட் எழுதிருக்காங்க. 2வது பந்து ஹர்ஷ்தீப் சிங் டு பக்கர் ஜமான். புல்லர் லென்த்ல போடணும், கொஞ்சம் ஷார்ட்டாவே வெயிட் பண்ணிருக்காருங்க இவரு. ஹர்ஷ்தீப் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாவே லென்த் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஜஸ்பிரித் பும்ரா கரெக்டாக புல்லர் லென்த்ல ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இவர் வந்துட்டு ஹர்ஷ்தீப் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டர் லென்த்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 3வது பந்து ஹர்ஷ்தீப் சிங் இஸ் பவுலிங் டு பக்கர் ஜமான். 3வது வந்து புல்லர் லென்த்துக்கு போயிருக்காரு. கேப்ல பிளே பண்ணிருக்காரு. அந்த இடத்துல ஃபீல்டு கரெக்டாக வெயிட் பண்ணாருங்க சூரியகுமார் யாதவ். டாட் பந்து
மூணு பால்ல 4 ரன் கொடுத்திருக்காரு. ஜட்டு அவங்க பாத்தீங்கன்னா இது பண்றாரு, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. இந்தியா கமான் கைஸ் சேர் பண்ணுங்க அப்படின்றாரு. கேம் கமான் பாய்ஸ், கமான் பாய்ஸ், ஒன் மோர் விக்கெட் பாய், ஒன் மோர் விக்கெட் பாய். நான்காவது வந்து ஹர்ஷ்தீப் பக்கர்தமான் ஷாட், அந்த இடத்துல ஃபீல்டர் கேரி ஆகாது கண்டிப்பா அந்த பால். ஷார்ட் பால் ஹர்திக் பாண்டி, அருமையான ஃபீல்டிங் அந்த இடத்துல. பாபர் அசாம் இது வரைக்கும் ஒரு பால் கூட பேட்டிங் ஆடலங்க. பாபர் அசாம் 2 ஓவரா பேட்டிங் ஆட வந்துட்டாரு, ஆனா இன்னும் ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே இறங்கினாரு. ஐந்தாவது வந்து ஹர்ஷ்தீப் பக்கர்தமான் லெக் சைட்ல தள்ளி விட்டுருக்காரு, வில் கெட் எ சிங்கிள். ஃபைனலி வந்துட்டு பாபர் அசாமுக்கு ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது. பாபர் அசாம் என்ன செய்ய போகிறார், வாட் வில் பாபர் அசாம் டூ தேர், நீங்க என்ன திங்க் பண்றீங்க? பாபர் அசாம் ரன் ஸ்கோர் பண்ணுவாரா இல்ல ரிசுவான் மாதிரி இவரும் டக் அவுட் ஆயிடுவாராம்? என்ன செய்ய போறார் பாபர் அசாம்? லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர், ஹர்ஷ்தீப் சிங் டு பாபர் அசாம். 5 ரன்கள் கொடுத்திருக்காரு இவரும். இந்த ஓவர்ல புல்லர்ல இதுல போட்டாரு, லவ்லி பால், சரியான எட்ஜிங். அது வந்துட்டு எட்ஜாக வந்துட்டு கிளம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் எல்லாம் வந்துட்டு போல்ட் ஆயிட்டு இருப்பார் அந்த இடத்துல. வந்துட்டு நம்மளுடைய பாபர் அசாம் தப்பிச்சிருக்காரு. 3வது ஓவர் முகமது சிராஜ் போலிங் போட வராருங்க. முதல் பந்து சிராஜ் போலிங் டு பக்கர் ஜமான், 10 ரன் அடிச்சிருக்காரு. பாகிஸ்தான் 10 ரன்மே பக்கர் ஜமான் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. முதல் பந்து சிராஜ் பக்கர் ஜமான், இவரும் ஷார்ட்டா ஸ்டார்ட் பண்றாரு, கட் பண்ணி விட்டுருக்காரு. அந்த ஃபீல்டு இருக்காரு, வில் கெட் சிங்கிள். பாபர் அசாம் இடம் ஸ்ட்ரைக் செல்கிறது தற்பொழுது. பாபர் அசாம் ஸ்ட்ரைக்ல என்ன செய்வாருங்க? முதல் பந்து கொஞ்சம் லவ்லி டெலிவரி போட்டார் ஹர்ஷ்தீப் சிங், அதனால எதுவும் பண்ண முடியல பாபர் அசாம்னால. இப்போ 2வது ஓவர் வந்துட்டு, அதாவது 2வது வந்து வந்துட்டு இப்போ மோகன் சிராஜ் வந்து பேஸ் பண்ண போறாரு. சிராஜும் 2வது பால் போறாரு, பாபர் அசாம் 2வது பால் பேஸ் பண்ண போறாரு. ஒரு வைடா போட்டிருக்காரு, ஆஹா நல்ல ஒரு கவர்ஸ்ல போய் பே பண்ணி விட்டுருக்காரு. வில் கேட்ட பவுண்டரி நினைக்கிறேன், இல்லைங்க ஃபீல்டர் வந்து தடுத்துருவாரு. ஜடேஜா வேகமா வந்து தடுத்துறாரு, பால் ரொம்ப ஸ்லோவா ப்ளே பண்ணாரு. அதை வந்துட்டு டைமிங் பண்ணலங்க. பாபர் அசாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா 4 போயிருக்கும், பட் அவர் டைம் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரிசைஸா கேப்ல மட்டும் தான் தட்டி விட்டாரு. அதனால வந்துட்டு குடன் ஸ்கோர் பவுண்டரி அந்த இடத்துல. 3வது வந்து முகமது சிராஜ் பாலிங் டு பாபர் அசாம். 3வது வந்து ஆஃப் தி ஓவர் கம்மிங், உள்ளர் லெந்த் மறுபடியும் ஆஃப் சைடு தட்டி விட்டுருக்காரு. இந்த முறை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா அடிச்சிருக்காரு. வில் ரன் அவே ஃபார் பவுண்டரிங்க, அவுட் பீ ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல. வில் ரன் அவே ஃபார் பவுண்டரி, 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 பவுண்டரி கிடைக்குதுங்க. உள்ளர் லெந்த் கரெக்டா பேட் அவுட்டாரு, பேட்டோட எட்ஜில தான் பட்டு போச்சு, பட் இருந்தாலும் அவர் அடிச்ச ஃபோர்ஸ் கொண்டு சல்லுன்னு வந்து பால் பவுண்டரி போயிருச்சுங்க. அவுட் ஃபீல்டு தாண்டி அவுட் ஃபீல்டு, இந்த அவுட் ஃபீல்டு ஃபோர்லாம் போதா? ஓ சூப்பர் சூப்பர். 4வது பந்து முகமது சிராஜ் பாலிங் டு பாபர் அசாம், ஷார்ட்டா போடுவாரா? ஷார்ட்டா போட்டிருக்காரு, ஷார்ட்டா போட்டது கவர்ல தள்ளி விட்டுருக்காரு. இன்னொரு பவுண்டரி கிடைக்குதுங்க பாபர் அசாம்க்கு, பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் பாபர் அசாம். முகமது சிராஜ் வந்துட்டு லைன் அண்ட் லென்த் மிஸ் பண்றாரு கம்ப்ளீட்டா. பவுண்டரி, 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 பாகிஸ்தான் ஃபேன்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க இப்போ. 5வது வந்து கம்மிங் அப் முகமது சிராஜ் டு பாபர் அசாம். பால் ஆஃப் தி ஓவர் கம்மிங் அப் பாபர் அசாம்க்கு, வைடா போறாரு, அவுட் சைட் எட்ஜ், இன்னொரு பவுண்டரியா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஹேட்ரிக் பவுண்டரிஸ் கே, அதாவது கரெக்டா வந்துட்டு கேப் பார்த்து பிக் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு கைட் பண்ணி விட்டாருன்னு சொன்ன அந்த கேப்ல வைடா போட்டாரு, கரெக்டா அந்த கேப் கைட் பண்ணி விட்டாரு. பால பவுண்டரி கிடைக்குது, ஹாட்ரிக் பவுண்டரிஸ் இந்த ஓவர்ல. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஓவரா இருக்கு இந்த ஓவர். 2 ஓவர்ல 10 ரன் தான். ரோஹித் சர்மா வந்து பேசுறாரு முகமது சிராஜ், ஏய் அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, கண்டிப்பா வந்து விக்கெட் வரும் பாரு அப்படின்றாரு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப் முகமது சிராஜ் பாபர் அசாம் கே, இந்த ஓவர்ல 15 ரன் வந்துருச்சு. கடைசி பால் பாபர் அசாம் விக்கெட் கண்டிப்பா எடுத்து ஆகணும். சிராஜ் மறுபடியும் வைடா போறாரு, கேப்ல போகுது, இன்னொரு பவுண்டரி கிடைக்குமா? இல்லங்க, இந்த முறை வந்து பால் நின்றுச்சு. சூரியகுமார் யாதவ் சேஸ் பண்றாரு, 2 ரன் எடுத்துட்டாங்க. பட் 3 ஓவர் முடியல பாகிஸ்தான், 27-2. ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 17 ரன் வந்திருக்கு சிராஜ் ஓவர்ல. இப்ப ஜடேஜா வருவார் நினைக்கிறேன், ஜடேஜாவா ஹர்திக் பாண்டியாவா? ஜடேஜா கமிங் டு போலிங்க. ஜட்டு முதல் பந்து டு பக்கர் ஜமான், ஜட்டு கேன் யூ டேக் எ விக்கெட் ஜட்டு? கமான் ஜட்டு, கமான் ஜட்டு, முதல் பந்து அவுட்டா, எஸ் டச் எ விக்கெட். முதல் பந்துல விக்கெட் பக்கர் ஜமான் காலி. இதுதாங்க ஜடேஜான்றது, கேன் யூ டேக் எ விக்கெட் கேட்டோனே விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க. என்னால விக்கெட் எடுக்க முடியும்டா அப்படின்றாரு, விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இடத்துல இந்தியாவுக்கு பக்கர் ஜமான் காலி. பாகிஸ்தான் 27-3. பாபர் அசாம் டிஸ்கஸ் பண்ணாரு, நம்ம வந்து ரிவ்யூ போலாமான்னு. ஏ அதெல்லாம் தெளிவா எட்ஜ் ஆயிடுச்சு மச்சான், அதுக்கெல்லாம் ஏன்டா ரிவ்யூ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபர் அசாம் சொல்லியிருப்பாரு போல. அதனால ரிவ்யூ எடுக்காம சென்று விட்டார். ரிஷா பாண்ட் அருமையான கேட்ச் கொடுத்துருக்காரு பாகிஸ்தானுக்கு. 3வது விக்கெட் காலி. பக்கர் ஜமான் அவுட் ஃபார் 11 ரன்ஸ் ஃப்ரம் 11 டெலிவரி. 4வது ஆகட்டும் அசாம் கான் வராரா இல்ல ஷடாப் கான் வராருங்க. ஷடாப் கான் வராரு. இப்போ வந்துட்டு 2வது வந்து ஜட்டு டு ஷடாப் கான், முதல் பந்து ஷடாப் கான். இன்னொரு விக்கெட் கிடைக்குமா? ஆஹா ஸ்லாக் ஸ்வீப் பண்ண மாதிரி ஒரு ஸ்வீப் ட்ரை பண்ணாரு, பட் கிடைக்கவில்லை கரெக்டா மாட்டல பேட்ல. ஸோ டாட் பால் ஜட்டு கமான் வாவ பண்றாருங்க, ஜம்ப் அடிக்கிற ஜம்ப்லிங்கம் ஜம்ப்லிங்கம். 3வது பந்து கமிங்க ரவீந்திர ஜடேஜா டு ஷடாப் கான். 2வது வந்து 3வது வந்து ஆஃப் தி ஓவர் ஸ்டம்ப் லைன்ல போறாருங்க ஜட்டு. ஆ கரெக்டா வந்துட்டு அடிச்சிட்டாருங்க, பால் திடீர்னு மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனா வந்துட்டு கரெக்டா பிளே பண்ணாரு அந்த இடத்துல. நல்ல டைரக்ட் இட்டுங்க, த்ரோ வந்துட்டு நல்லா கரெக்டா வந்துச்சு. இப்போ வந்துட்டு பாபர் அசாம் வில் பி ஆன் ஸ்ட்ரைக், பாபர் அசாம் ஸ்லிப் வச்சாருங்க ரோஹித் சர்மா. 4வது பந்து ஆஃப் தி ஓவர் ரவீந்திர ஜடேஜா டு பாபர் அசாம், கேப்பை பிக் பண்றாங்க தெரிஞ்சவனே, ஸ்லிப் வச்சாரு, தூக்கி அடிச்சாரு ஆன் தி அப்ளான், வில் கெட் எ சிங்கிள் அந்த இடத்துல. ஏன்னா ஃபீல்டு கரெக்டா வந்துட்டு டீப் கவர் வச்சிருக்காங்க.
நான்கு பால் முடிஞ்சிருக்கு, ரெண்டு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து ஜடேஜா, ஷராப் கான் வில் பி பேக் ஆன் ஸ்ட்ரைக். ஸோ இந்த இடத்துல மட்டும் பாக்குறீங்களா, அவன்ட்டு கண்ணு மூடி ஒரு மாதிரியா பாக்குறாரு இவர், என்ன 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 பிரச்சனை அவருக்கு பாபர் அஸ்லாமுக்கு தெரியல. ஸோ ஷராப் கானுக்கு ஸ்லிப் வைக்கல. ஐந்தாவது வந்து ரவீந்திர ஜடேஜா டு ஷராப் கான், நல்லா பிளே பண்ணிக்கிட்டாங்க பாகிஸ்தான் இப்போதைக்கு வந்துட்டு. ஸ்லிப் கண்டிப்பா வச்சிருந்தா இவரும் காலியாகிருப்பாருங்க, ஸ்லிப் இருந்திருந்தா இவரும் இந்த இடத்துல காலியா இருப்பாரு. பட் ரோஹித் சர்மா யோசிக்கல, ஷராப் கான் வந்து ஸ்லிப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரன் எடுத்துட்டாங்க. அந்த நல்ல பால் ரிஷப் பண்ணல் கண்டிப்பா அதை மட்டும் பிடிச்சிருக்க முடியும் யோசிக்கிறாரு, அதாவது மைண்ட் திங்க் பண்ணி அடிச்சேன் அந்த இடத்துல ஸ்லிப் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷராப் கான் வந்து என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நல்லா அடிச்சேன்னா இது அப்படியே வந்து பறக்குண்டா பால்ல அப்படின்னு கடைசி வந்து அப்படி ஒரு கமிங் அப் ரவீந்திர ஜடேஜா டு ஷராப் கான். லாஸ்ட் பால் ஸ்டம்ப் லைன்ல போறாரு, அவுட், பிளம்ப் ஹிட் விக்கெட் காலிங்க. ஜடேஜா விக்கெட் தூக்கிட்டாரு. என்னடா சொன்ன, அடிச்சா இடுப்பு மாதிரி இருக்குமா, இந்த வாங்கிக்கோ ஸ்டம்ப் லைன்ல போற, இது எப்படி அடிப்ப, அதாவது வந்து பால் டேர்ன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு ஷராப் கான். பட் ஜட்டு வந்துட்டு ஒரு ஆஃப் பால் போட்டாரு, பால் பிச் ஆயிட்டு சுருக்குன்னு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டன் ஆகி போச்சு. அண்ட் ஷராப் கான் அவுட்டுங்க, பாபர் அசாம் வந்துட்டு ரிவ்யூ எடுக்காதுன்னு சொல்ற கண்டிப்பா. சம இதுங்க கரெக்டா வந்துட்டு பிச் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டன் ஆயிடுச்சு, அவர் வந்துட்டு ரொம்ப டேர்ன் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. பட் பால் டிட் ஸ்ட்ரெயிட்டன் அப், கரெக்டா குத்திட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஏறிடுச்சு, மிடில் ஸ்டெம்ப் காலி அடிக்குங்க. ஷராப் கான் அவுட்டு, பாகிஸ்தான் 31-4. கடைசி ஓவர் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் போட வராரு, ஹர்திக் பாண்டியா போட வராரு, அசாம் கான் வராருங்க பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா வராரு கடைசி ஓவர் பவுலிங் பண்றதுக்கு. லாஸ்ட் ஓவர் வில் பி பவுல்டு பை ஹர்திக் பாண்டியா. முதல் பந்து டு பாபர் அசாம், ஹர்திக் பாண்டியா டு பாபர் அசாம், ஸ்டம்ப் லைன்ல போறாரு, அவுட் சைடு ஏஜ், ஆனா ஃபீல்டு கேளுங்க தடுத்துட்டாரு அந்த இடத்துல ஃபீல்டு. அவர் வந்துட்டு லெக் சைட்ல போக போறாரு பால், ஆனா அவுட் சைடு ஏஜ் வாங்கி வந்துட்டு ஆஃப் சைட்ல வந்து நல்ல ஒரு ஃபீலிங் ஃப்ரம் ரோஹித் சர்மா அந்த இடத்துல. இரண்டாவது பந்து ஆஃப் தி ஓவர் கமிங் அப், ஹர்திக் பாண்டியா டு பாபர் அசாம், ஸ்ட்ரைட்ல தட்டி விட்டுருக்காரு, ஃபோர் கிடைக்குமா, அவுட் ஃபீல்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு, ஃபீல்டு தடுக்குவாங்களா, சேஸ் பண்ணி வந்துட்டாருங்க, தடுத்துட்டாருங்க, ரெண்டு ரன் கிடைக்குது. பட் டைரக்ட் ஹிட்டா, எஸ் டைரக்ட் ஹிட், பட் டைவ் அடிச்சார் அசாம் கான் அந்த இடத்துல, நல்ல ஒரு டைவ் அடிச்சதுன காரணத்தினால் தப்பிச்சார் அசாம் கான். இரண்டாவது பால்ல இரண்டு ரன்கள் எடுத்துக்காங்க. மூன்றாவது பந்து ஹர்திக் பாண்டியா டு பாபர் அசாம், என்ன நடக்க போகுது, மூன்றாவது பந்துல ஷாட்டா போறாரு, அவுட் சைடு காலிங்க, பாபர் அசாம் காலி, ஸ்லோவா டெலிவரியா இருந்தது, அதாவது 142ல போட்டு விடுது, திடீர் 135 போட்டவனே, ஷார்ட் பால் வேற, ஸ்லோவா கட் பண்ண ட்ரை பண்ணாரு, சம டைவிங் கேட்ச் பண்ணும் ரிஷப் பண்ட், ஸ்பைடி பண்ட், ஒரு அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு. பாகிஸ்தான் ஆல் அவுட் ஃபார் 43 ரன்ஸ். ஸோ இந்தியா கொண்ட டார்கெட் 33 ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க, 34 டார்கெட் ஃபார் டீம் இந்தியா. ஸோ இந்தியா கொண்டு ரோஹித் சர்மா அண்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வில் பி ஓப்பனிங் த இன்னிங்ஸ் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக. லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணாங்க, இன்னைக்கு ரோஹித் சர்மா அண்ட் யஷ்வி ஜெய்ஸ்வால் வில் பி ஓப்பனிங் த இன்னிங்ஸ், என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஷஹீன் ரஃப்ரிடி வந்து போலிங் போட போறாங்க, ஓப்பனிங் போலிங் வந்து ஷஹீன் ஷா ரஃப்ரிடி வராரு. இந்தியா நீட் 34 ரன்ஸ் ஃப்ரம் 30 பால்ஸ் டு வின் திஸ் போட்டி. ரோஹித் சர்மா வில் பி ஆன் ஸ்ட்ரைக், முதல் பந்து ஷஹீன் ஷா ரஃப்ரிடி டு ரோஹித் சர்மா. லெக்சரை தட்ட ட்ரை பண்ணுறேன் ரஃபீலுக்கு, டாட் பால் கேப், ஷாஹின் ஷா அப்படி இந்த மாதிரிலாம் போட மாட்டாரு, ஆங்கிள் மாற்றி வந்துட்டு சுருக்குன்னு காலில் ஏற்றுவாரு, என்ன நடக்குது இவர், என்ன ஆங்கிள் மாறி வராரு இன்னைக்கு தெரியவில்லை. மேபி வந்துட்டு ஒரு அப்படியே வந்துட்டு ஜிப்புன்னு வந்துட்டு பேட்டுக்கும் பேடுக்கும் நடுவில் ஒரு ஸ்டம்ப் யாக்கர் போட்டலான்னு போடுறாரு, யாக்கர் வருது அதே மாதிரி. இப்போ தான் சொன்னேன், இந்த ஆங்கிள் இருந்து கரெக்டாக பேட்டுக்கும் பேடுக்கும் நடுவால் ஒரு ஜிப்புன்னு யாக்கர் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சொன்ன மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணாரு. அண்ட் ரோஹித் சர்மா காலியை கரெக்டாக ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சிருக்காருங்க அந்த இடத்துல வந்துட்டு, என்னமா விக்கெட்டு ஷாஹின் ஷா அப்படிங்கிட்டு இருந்து ரோஹித் சர்மா அவுட் ஃபார் டஸ் கான் பிலீவ் இஸ் லக்ங்க ரோஹித் சர்மா. இப்போ வந்து விராட் கோலி பேட்டிங் ஆட வராரு, இந்தியா இஸ் அண்ட் டீப் ட்ரபுள் இப்போதைக்கு உண்மையை சொல்லணும், ஏன்னா பிச்சில் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் அண்ட் டீப் ட்ரபுள் அப்படின்னு சொல்லி அவனுங்க. ஷாஹின் ஷா அப்படி இஸ் பவுலிங் டு விராட் கோலி, இரண்டாவது மூன்றாவது வந்து ஆஃப் தி ஓவர் ஷார்ட்டாக போறாரு, விராட்டு தட்டி விட்டாரு டாட் பால், தட்டி விட்டா தாறுமார், தட்டி விட்டா தாறுமார், அட்டிக்குள்ள யாரு பாருன்ற மாதிரி தான். இரண்டாவது வந்து ஷாஹின் ஷா அப்படி இஸ் பவுலிங் டு விராட் கோலி, விராட் கோலி ப்ரோ, விராட் கோலி. மூன்றாவது வந்து லெக்ஸில் தட்டி விட்டுருக்காரு, வில் கேட்ட சிங்கிள் நினைக்கிறேங்க அந்த இடத்துல விராட் கோலி, வில் கேட்ட சிங்கிள் அண்ட் ஸ்ட்ரைக்கு போட்டு ஜெய்ஸ்வால் கிட்ட வருது. ஜெய்ஸ்வால் வந்துட்டு என்ன செய்ய போறாரு, நான்கு பால்ல இந்தியா ஒரு ரன் தான் அடிச்சா, இன்னும் 33 ரன்கள் தேவை வெற்றி பெறுவதற்கு 26 பந்துகள்ல. ஜெய்ஸ்வால் திங்க் பண்றாரு, நம்ம என்ன பண்றது, அடிக்கலாமா வேண்டாமா போவோம். ஷாஹின் ஷா அப்படி ஐந்தாவது வந்துட்டு ஜெய்ஸ்வால் 33 நியர் டு வின் ஃப்ரம் 26 பால்ஸ்ங்க. ஐந்தாவது வந்து புல்லர் லென்த்து கேப்டல் ட்ரை பண்ணார், ஆனால் வந்து நேராக ஃபீல்டு கிளம்ப போயிருச்சுங்க. ஒரு வந்துட்டு அடிக்க ட்ரை பண்ண 146 கிலோமீட்டர்ல வந்துச்சு பால் ஸ்பீடு. ஸோ ஜெய்ஸ்வால் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு, என்ன பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் அவசரப்பட வேணாம், நம்ம அடிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஷாஹின் ஷா அப்படி ஸோ மோல நாலு பாஸ் பால் பக்கா வச்சுருவாங்க. இவர் போனார்னா அடுத்து ஆமீர் வருவார், ஆமீர் போனார்னா நசீம் ஷா வருவார், நசீம் ஷா போனால் ஆரிஸ் ஸ்டாப் வருவாருங்க. லாஸ்ட் பால் சைடில் தட்டி விட்டாரு டாட் பால் டு எண்டி ஓவருக்கு, முதல் ஓவர் முடியல, இந்தியா ஒரு ரன்கள் எடுத்து அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் வேற இழந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா முகமது ஆமீர் தான் வராது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஸோ ஸ்பின்னர் வந்துட்டு ஷராப் கான் வச்சிருக்காங்க. ஸோ மேபி ஷராப் கான் நடுவில் ஏதாவது ஒரு ஓவர் போட வாய்ப்பு இருக்கு.
ஸோ இரண்டாவது ஓவர் முகமது அமீர் டு விராட் கோலிங்க. ஆஹா, இவர் வந்துட்டு கரெக்டா எல்பிடபிள்யூ ஆக்கு வரைய ஸ்ட்ரைட்ல தட்டி விட்டுருக்காரு. அவள் கேட்டா பவுண்டரியா பவுண்டரியா இல்ல அவுட் ஃபீல்ட், கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுங்க, போர் கிடைக்காது, இரண்டு ரன்கள் ஓடி ஆகணும் கண்டிப்பா. இரண்டு ரன்கள் ஓடி விட்டார்கள். விராட் கோலி கரெக்டா பார்த்தாரு, புல்லர்ல இருந்து வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா தட்டி விட்டாருங்க. ஸோ ஆமீர் வந்துட்டு இந்த பால ஸ்விங் பண்ண ட்ரை பண்ணல, ஒரு யாக்கர் தான் இவரும் ட்ரை பண்ணாரு, பட் யாக்கர் லைட்டா மிஸ் ஆயிருச்சு, கொஞ்சம் முன்னாடியே பிச் ஆயிருச்சு. ஸோ இரண்டாவது வந்து முகமது ஆமீர் டு விராட் கோலிங்க. விராட் கோலி நீட் டு பிளே ஃபுல் இன்னிங்ஸ், இன்னைக்கு ஷார்ட்டா போட்டிருக்காரு. ஓ இன்சைட் ஏஜ் லக்கு, லக்ல ஒரு பவுண்டரி கிடைக்குது விராட் கோலிக்கு. ஒரு ஸ்விங் ட்ரை பண்ணாரு, பால் ஸ்விங் ஆகல, ஸ்ட்ரைட்டா போச்சு, பட் விராட் கோலிக்கு ஒரு இன்சைட் எடுத்துல ஒரு பவுண்டரி கிடைக்குது அந்த இடத்துல. பவுண்டரி 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 பவுண்டரி, நல்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு விராட் கோலிக்கு. ஹி சோ லக்கிங்க அந்த இடத்துல விராட் கோலி. விராட் கோலி ப்ரோ, ஸோ இந்தியா 7 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. முகமது அமீர் மூணாவது வந்துட்டு விராட் கோலி 4 அடிச்சாருன்னா அடுத்த பால் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இன்சைட் எல்லாம் அடிச்சா ஷார்ட் பாலு, ஆ இன்சைட் எஜ்ஜி தப்பிச்சிருக்காருங்க. செம ஃபாஸ்டா வந்து விராட் கோலி, கொஞ்சம் ஸ்லோ ஓவர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாருங்க, சுருக்குன்னு போயிருச்சு பாலு. நான்காவது பந்து கம்மிங்க, முகமது அமீர் டு விராட் கோலி. அமீர் ரொம்ப வேகமா போறாருங்க, திடீர்னு பார்த்தா உள்ளத்துல வருது அவுட் சைட் எஜ்ஜி டாட் பால், விக்கெட் கீப்பர் கையில போய் மாட்டிக்கிச்சு. இந்த பால் கொஞ்சம் ஸ்லோ வந்துச்சு, 27 ரெக்வயர்ட் ஃப்ரம் 20 பால்ஸ் டு வின் ஃபார் டீம் இந்தியா. ஐந்தாவது பந்து கம்மிங்க, முகமது அமீர் டு விராட் கோலி. ஆமீர் டு விராட் கோலி, ஆ விராட் கட் பண்ணி விட்டுருக்காங்க, கவர்ஸ் திசையில பவுண்டரி கிடைக்குதுங்க. இதை வந்துட்டு ஒரு கட் பண்ணி விட்டாருன்னு சொல்ல முடியாது, கட்டுக்கு போயிட்டு பலார்னு ஸ்லாப் பண்ணி விட்டுருக்காரு, பவுண்டரி கிடைக்குது பாரு விராட் கோலி அந்த இடத்துல. பவுண்டரி 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 பவுண்டரி, விராட் ஆனந்த்க்கு ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு அந்த இடத்துல. இந்தியா டீம் வந்தா நீங்க விராட் கிட்ட தாண்டா வரணும் அப்படின்ற மாதிரி விராட் கோலி கிட்ட தான் இப்போ இந்தியா டீமோட மேட்ச் இருக்குது. 23 தேவை, 19 பந்துகளை இந்தியா வெற்றி பெறதுக்கணும். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கம்மிங்க, முகமது அமீர் டு விராட் கோலி. அமீர் இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு, வைடா போறாரு, அவுட் சைட் எஜ் லக்குங்க விக்கி விராட் கோலிக்கு. ஸோ வில் கெட் அ சிங்கிள் அந்த இடத்துல. இரண்டு ஓவர் முடியல, இந்தியா 12 ரன்கள், ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ டிரைவுக்கு போனாரு, ஒரு அவுட் சைட் எஜ் கிடைச்சது, மேபி கல்லி இருந்தா அந்த இடத்துல வந்துட்டு கேட்ச் ஆயிருக்குங்க, கல்லி இருந்தா கேட்ச் ஆயிருக்கும். இப்போ வந்துட்டு முகமது அமீர் இப்போ அடுத்து வந்துட்டு ஹாரிஸ் ராவ் போறாருங்க பவுலிங் போட. ஆடி ஷோப் முதல் பந்துட்டு விராட் கோலி. இந்தியா 12 ரன் அடிச்சாங்க, அந்த 12 ரன் அடிச்சதுமே வந்துட்டு விராட் கோலி தான், வேற யாருமே ரன் அடிக்கல. இன்னும் முதல் பந்து ஹாரிஸ் ஷாப் விராட் கோலி, உள்ளந்து அவுட் சைடு விராட் கோலி. என்னங்க ஷாட் இது, ஒர்ஸ்ட் ஷாட் விராட் கோலி. ஹாரிஸ் ஷாப்போட போலிங் அவுட் ஆயிட்டு போறாரு முதல் பந்துலே, அதாவது வந்துட்டு செம பாலுங்க, அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு பிச் ஆயிட்டு அப்படியே ஜிப் ஆச்சுங்க, ஃபைனலி வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்துட்டாருங்க அந்த இடத்துல வந்துட்டு ஹாரிஸ் ஷாப் விராட் கோலியை. போன T20 வேர்ல்டு கப்ல விராட் கோலி இவர் ஓவர்ல தாங்க 66 அடிச்சாரு, இந்த முறை அதுக்கு வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. அற்புதமான கேட்ச் பண்ணுது அசாம் கான்க, அசாம் கான் ஒரு டைவ்லாம் அடிக்க தெரியுமா, அருமையான கேட்ச் பா. விராட் கோலி அவுட் ஃபார் 12 ரன்ஸ் ஃப்ரம் 9 டெலிவரிஸ், இந்தியா 12-2. அடுத்து உள்ள வர்றது சூரியகுமார் யாதவ் வராருங்க. சூரியகுமார் யாதவ் வாட் கேன் ஹி டூ நவ். ஸோ ஹாரிஸ் ராவோட இரண்டாவது வந்துட்டு சூரியகுமார் யாதவ். இந்தியா ரெக்வயர் 22 ஃப்ரம் 17 பால்ஸ்ங்க. இரண்டாவது பால் சம்ப்ளைல போட்டாரு, லெக்ஸில் தட்டி விட்டுருக்காரு, வில் கேட்ட பவுண்டரிங்க. இது கண்டிப்பா பவுண்டரிக்கு ரன் ஆகும் நம்பர், எஸ் பவுண்டரிக்கு ரன் ஆயிருக்கு, பவுண்டரி கிடைக்குது ஃபார் டீம் இந்தியா. யாக்கர் ட்ரை பண்ணாரு, கொஞ்சம் வந்துட்டு ஸ்டம்புக்கு வெளியே போயிருச்சனால மிஸ் ஆயிடுச்சு. மேபி இதை வந்துட்டு ஒரு சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம் சூர்யா, பட் அவர் வந்துட்டு கரெக்டாக கேப்ல அடிச்சு ஒரு ஃபோர் மட்டும் தான் எடுத்துக்கிறார் சூரியகுமார் யாதவ். நல்ல ஒரு பவுண்டரி கிடைக்குது பார் சூரியகுமார் யாதவ் அண்ட் டீம் இந்தியா. இந்தியா 16-2, 18 ரன்கள் தேவை, 16 பந்துகள் நம்ம கையில் இருக்கு, விக்கெட் விடாமல் இருந்தோம்னா வந்துட்டு இந்த மேட்சை ஜெயிக்கலாம். மூன்றாவது போது ஹாரிஸ் ராப் டு ஷா, சூரியகுமார் யாதவ் ஆஃப் சைடில் தட்டி விட்டுக்காரு கேப்ல போது, ஆனால் வந்துட்டு டபுள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு, ஓடுவாங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல் பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ் கிட்ட, அதனால வந்துட்டு ஈஸியாக டூ ஓடிட்டாங்க இந்தியன் டீம் அந்த இடத்துல. 16 ரன்கள் தேவை வெற்றி பெறுவதற்கு, 15 பந்துகள் கையில இருக்கு, சூரியகுமார் யாதவ் திங்க் பண்றாரு, யாம் இருக்க பயமேன். நான்காவது பந்து ஹாரிஸ் ஸ்டாப் டு சூரியகுமார் யாதவ் நண்பர்களே, ஷார்ட்டா போடுறாரு சூர்யா, ஸ்டாப் பண்ணாரு, சூரியகுமார் யாதவ் யாம் இருக்க பயமேன்னு சொன்ன அவுட் ஆயிட்டாருங்க. சம கேட்ச் அந்த இடத்துல, ஒரு பேக்வர்ட் பாயிண்ட் வச்சிருந்தாங்க, கரெக்டா அந்த ஃபீல்டர் கையில போச்சுங்க, சம டைவிங் கேட்ச், லெப்ட் ஹேண்டட் கேட்சுங்க. யார் அந்த ஃபீல்டர் தெரியல, கரெக்டா அந்த ஃபீல்டர் கையிலேயே போயிருச்சு, கரெக்டா டைவ் அடிச்சார், கரெக்ட் டைமிங்ல ஒரு ஜம்ப், டைமிங்ல ஒரு ஜம்ப் லிங்கம் ஜம்ப் போட்டார். யாருங்க அது, இமாத் வாசிமா இல்லைங்க, ஹாரிஸ் ஷாப் தான் போலிங் போட்டு இருக்காரு பக்கர் ஜமான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஹூ இஸ் தட் ஃபீல்டருங்க, சூரியகுமார் யாதவ் காலி. ஸோ இப்திகர் அகமத் கேட்ச் கொடுத்துருக்காருங்க. இந்தியாவின் ஸ்ட்ரகிள், 18 ரன்களுக்கு 3 விக்கெட் இழந்திருக்காங்க டீம் இந்தியா. அடுத்து ரிஷப் பண்ட் வராரு, ஸ்பைடி பண்ட் வராரு. ஸோ ஸ்பைடி பண்ட் இந்தியாவை வெற்றி பெற போறா, 16 ரன்கள் தேவை, 14 பந்துகள்ல இந்த ஓவர்ல 2 விக்கெட் வேற வந்திருக்கு. ஸோ இந்தியா ஒரு 6 ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு. இந்த வந்து வைடா போடுறாரு, ஆஹா ஸ்பைடி இதை விட்டுருந்தா கூட வைடு போயிருக்கும், வில் கெட் சிங்கிள் ஸ்பைடி. எஸ் வி ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்ட்ரைக் வருது. ஐந்தாவது வந்து ஹாரிஸ் ஷாப் போலிங் போன வராரு, சார் லாஸ்ட் பால் போலிங் போன வர 5 பால் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் இந்தியா 19 ரன்களுக்கு 3 விக்கெட் இழந்திருக்காங்க. கடைசி 13 பந்துகள், 15 ரன்கள் தேவை, ஜெய்ஸ்வால் என்ன செய்வார், ஒரு சிக்ஸர் பறக்கிடுவாரா, பறக்கொடுங்க ஜெய்ஸ்வால் அப்படின்றாங்க, பறக்க முடியவில்லை, டாட் பால் லாஸ்ட் பால்ல. மூணு ஓவர் முடியல, இந்தியா 19 ரன்கள் 3 விக்கெட் இழந்திருக்காங்க. கடைசி 2 ஓவர் தான் இருக்கு,
இந்தியா சேஸ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா ஸ்ட்ரகிளிங் லிட்டில் பிட், சேஸ் பண்றது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். நசீம் ஷா வராரு இப்போ போலிங் கூட, ஸோ ஃபுல் ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டு முடிச்சிருந்தாங்க. அடுத்த லாஸ்ட் ஒரு இஃப்திகர் அகமது லட் ஷடாப் கான் போடுவாங்க முதல் பந்து. நசீம் ஷா டு ரிஷப் பண்ட், லெக் சைட்ல ஸ்டாண்ட் கேப் இருக்கு பாரு மச்சான், அடிக்கும் ஆஃப் சைட்ல போறாரு உடனே ஆஹா, அவரும் லெக் சைட் தான் ட்ரை பண்ணாரு, பட் பால் ஆஃப் சைட்ல வந்துருச்சு, எதுவும் பண்ண முடியல அவரால். நசீம் ஷா முதல் பந்து அருமையா டாட் பால் போட்டுக்கிறாரு. இரண்டாவது பந்து ரிஷப் பண்ட், வாட் கேன் ஹி டூ? 15 நீடட் டு வின் ஃப்ரம் 11 டெலிவரிஸ் ஃபார் டீம் இந்தியா. 15 தேவை, 11 பந்துகள். இரண்டாவது பந்து லெக் சைட்ல தூக்கி விட்டுருக்காங்க, பவுண்டரிங்க மேட்ச் நீடட் பவுண்டரி ஃபார் டீம் இந்தியா. கரெக்டா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபைனல் இருந்தாரு, பட் இருந்தாலும் அந்த ஃபைனல் தலைக்கு மேலே அடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ரிஷப் பண்ட் அடிச்சு விட்டாரு. பவுண்டரி கிடைச்சிருக்கீங்க, பவுண்டரி 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 பவுண்டரி. ரிஷப் பண்டோட அருமையான ஷாட், இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் ஆடுவார் ரிஷப் பண்ட், அருமையா ஆடுவாருங்க. ஆடுறது முக்கியம், அதெல்லாம் அருமையா ஆடுவார் பாக்குறதுக்கு. அப்படியே சன்ல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஷாட்லாம். அவங்க இந்தியா ரெக்வயர்ட் 11 ரன்கள் ஃப்ரம் 10 பால். நசீம் ஷா மூன்றாவது பந்து ரிஷப் பண்ட், பண்ட் அவுட் ஆயிடுவோம் இந்த ஓவர்ல. ஐயோ சொன்னோடனே அவுட் ஆவாங்க எல்லாருமே, சொல்லும் போது தான் கரெக்டாக எல்லாரும் அவுட் ஆகிறாங்க. அதனால கொஞ்சம் வாய வச்சுட்டு அமைதியாக இருக்கும், அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மூன்றாவது வந்து டாட் பால் போட்டிருக்காரு. 11 தேவை ஃப்ரம் 9 பந்துகள். ரிஷ்வான் வந்து சேர பண்ணிருக்காரு அவங்க டீமுக்கு. ரிஷப் பண்ட் ஸ்பைடி இருந்து ஒரு நம்ம சிக்ஸர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இந்த மேட்ச்ல? கமான் நசீம் ஷா ஓவர்ல சிக்ஸர் அடிங்க ஸ்பைடி. நான்காவது வந்து நசீம் ஷாட், ரிஷப் பண்ட் ஷார்ட் பால் வருமா இல்ல புல்லர் வந்து ஸ்ட்ரைட்ல தட்டி விட்டுருக்காருங்க, ஸ்லாப் பண்ணி விட்டுருக்காரு பவுலர். பவுண்டரி கிடைக்குது, பவுண்டரி. அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பால் வந்துட்டு ஒரு ஃபுல்லர்ல இருந்து போட, கிட்டத்தட்ட ஃபுல்லர்ல இருந்து சொல்ல முடியாது, ஒரு ஃபுல் டாஸ் நேரம் அடிச்சு விட்டார் பவுலர் வந்து கை விடுதா, பவுலர் கை காலி ஆயிருக்கும். சோ க்ளோஸ் டு த பவுலர், பவுலர் ஒரு செகண்ட் பயந்துருப்பாரு, என்னடா இப்படி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துருப்பாரு. ஸோ தற்பொழுது 7 ரன்கள் தேவை, வெற்றி பெற 8 பந்துகள்ல. ஸ்பைடி ஷான் ஸ்ட்ரைக், கடைசி 2 பந்துகள் இருக்கு நசீம் ஷா ஓவர்ல. இந்தியா 27-3, இந்த ஓவர்ல இன்னும் 2 பந்துகள் இருக்கு. கொஞ்சம் ஒய்டா போட்டிருக்காரு, ஆ டாட் பாலுங்க, எல்லா பாலும் ஸ்டம்ப் லைன்ல போட்டாரு அடிச்சாரு. இந்த பால் கொஞ்சம் ஒய்டா போட்டதுனால அடிக்க முடியல ஸ்பைடினால. ஸோ லாஸ்ட் பால் இன்னொரு பவுண்டரி எடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம வந்து ஃபீல்டு கொஞ்சம் டைட்டப் பண்ணிருக்காங்க, ஃபீல்ட் டைட்டன் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் கம்மிங், நசீம் ஷா டு ரிஷப் பண்ட், கடைசி பந்து ஆஃப் தி ஓவர் பிள்ளர்ல இருந்து ஆஃப் சைட்ல நேரா ஃபீல்டு கிளை டாட் போட்டு இண்டியா 4 ஓவர் முடியல. இந்தியா 27-3, கடைசி ஓவர்ல இந்தியா வெற்றி பெற 7 ரன்கள் தேவை. ஸ்பின்னர் போலிங் போட போறாங்க, ஸ்பின்னர் ஓவர்ல 7 ரன்கள். டு யூ ரிமெம்பர் திஸ் நண்பர்களே? ஸ்பின்னர் ஓவர், அதாவது ஒரு இன்னொரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் போடுவார் அந்த இடத்துல இப்திகர் அகமது இல்ல ஷடாப் கான் வந்திருக்காங்க. ஸ்பின்னர் ஓவர், வி நீட் 27 டு வின். Hey, we have seen this. I have seen this one. அப்படி நம்ம தான் ஸோ முதல் பந்து லெக்ஸில் தட்டி விட்டுருக்காரு, ஃபீல்டர் வந்துடுறாரு. நீங்கள் கேட்ட 2 நினைக்கிறேன். ஓ பவுண்டரி விட்டுருக்காருங்க ஜெய்ஸ்வால், கடைசியாக ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. முதல் பந்தில் ஒரு பவுண்டரி ஃபார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். 3 பால் இத்தனை நாள் ஆடிட்டு இருந்தாரு, டாட் பால் தான் ஆனாரு. கரெக்டாக 4th பால் ஒரு 4 அடிச்சிருக்காரு, மச் ஃபீல்டர் ஒன்று. அந்த இடத்துல ஃபீல்டர் ஃபீல் பண்ணிருக்கலாம், ஆனால் அந்த ஃபீல்டு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டர் வந்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாருங்க. ஏன் ஃபீல்டிங் பண்ணல, அந்த இடத்துல ஃபீல் பண்ணி ஆவாரு. ஸோ 3 ரன்கள் தேவை, வெற்றி பெற இன்னும் 5 பந்துகள் இருக்கு. ஷடாப் கான் இரண்டாவது பந்து டு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், ஸ்டம்ப் லைன்ல குட் லெந்த்ல போறாரு, தூக்கி கடாசி இருக்காரு, மேட்சை சிக்ஸர் அடிச்சு முடிச்சு வச்சிருக்காரு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். டீம் இந்தியா இந்த போட்டியை வெற்றி பெறுறாரு. இந்த 2 ரன்கள் வித்தியாசத்தில், சாரி 2 விக்கெட்கள் வித்தியாசத்தில் தூக்கி கடாசி இருக்காரு. அதாவது வந்துட்டு இவ்வளவு நேரம் டாட் பால் ஆனது முக்கியம் இல்லைங்க, முக்கியமா கடைசி ஓவர் வந்துட்டு சிக்ஸர் அடிச்சு மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். இந்தியா 1/2 விக்கெட், அருமையான போட்டிங்க. டீம் இந்தியா ஒன் திஸ் போட்டி பை 2 விக்கெட்ஸ். ஸோ ஜெய்ஸ்வால் கண்டிப்பா வந்துட்டு நான் தண்ணிக்கேன் போட வந்தவன் இல்லடா, நான் இங்க பாருங்க இதான் ரோஹித் சர்மாவோட விக்கெட், என்னமா போச்சு பாத்தீங்க அந்த பால், சரியான யாக்கர் பா, வேற மாதிரியான ஒரு விக்கெட் ஆயிருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ டீம் இந்தியா ஃபைனலி 1/2 விக்கெட்ஸ் அந்த இடத்துல. தட்ஸ் த ஸ்கோர் கார்டு சொல்லி பாகிஸ்தான் வந்து 4.3 ஓவர்ல 33 ரன் அடிச்சாங்க 5 விக்கெட் இருந்து. இந்தியா 4.2 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் டு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் கிளாஸ் 2 பால். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ரிஷப் பண்டும் அடிச்சாரு, விராட் கோலி அடிச்சாரு, பட் இருந்தாலும் ஃபைனலி இந்தியா 1. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் பாபர் அசாம் கொடுத்துருக்காங்க, 19 ரன் அடிச்சார் 10 பால்ல. பட் இருந்தாலும் விராட் கோலி வந்துட்டு ஒரு மச் மீடியம் ஸ்கோர் கொடுத்தாரு இந்தியாவுக்கு. பட் ஸ்டில் மேன் ஆஃப் த மேட்ச் பாபர் அசாம் போயிருக்காங்க. ஸோ இந்த போட்டியை கடைசியாக வந்துட்டு இந்தியா வின் பண்றாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப். ஸோ இதே மாதிரி T20 வேர்ல்டு கப்ல கூட இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல வந்துட்டு இந்தியா வெற்றி போடுவாங்க நம்ம ப்ரோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 2 சப்ஸ்கிரைப் கிரிக்கெட் ஆஃப் தமிழ் நான் உங்களை பிஜி. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பாய் சீட்டோம் சிடிடி. நன்றி, வணக்கம், சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.